இந்திய கலாச்சாரத்தை தாக்க மறைமுக செயல் திட்டத்துடன் எதிர்க்கட்சிகள் களமிறங்கியுள்ளதாகவும், விவேகானந்தர் லோக்மானிய திலக்கிற்கு உத்வேகம் அளித்த சனாதானத்தை எதிர்க்கட்சிகள் கூட்டணி அழிக்க நினைப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். ஆகவே நாடு முழுவதும் உள்ள அனைத்து சனாதானவாதிகளும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்தி தினத்தை முன்னிட்டு எக்ஸ் வலைதளத்தில் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அந்த பதிவில், தமது குடும்ப உறுப்பினர்களான மக்கள் அனைவருக்கும் இந்தி தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லெண்ணத்தின் இழையை இந்தி மொழி தொடர்ந்து வலுப்படுத்த வேண்டுமென தான் விரும்புவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்தி தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் மொழிகளின் பன்முகத்தன்மையை இந்தி ஒருங்கிணைப்பதாகவும், இந்தி ஒரு ஜனநாயக மொழியாக இருந்து வருவதாகவும் அவர் தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய பிரதேசத்தின் பினாவில் பாரத் பெட்ரோலிய சுத்திகரிப்பு ஆலை வளாகத்தில் எத்திலின் தயாரிப்பு ஆலை திட்டத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். நர்மதாபுரத்தில் புதுப்பிக்கத்தக்க எரியாற்றல் துறைக்கான உற்பத்தி மண்டலம் அமைக்கும் திட்டம், இந்தூரில் 2 தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள், ரத்லத்தில் மாபெரும் தொழிற்பூங்கா ஆகியவற்றுக்கும் காணொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இருந்து விடுதலையாகி திருச்சி அகதிகள் முகாமில் இருக்கும் முருகனை அங்கிருந்து விடுவித்து தன்னுடன் வாழ அனுமதிக்கும்படி அவரது மனைவி நளினி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கில் மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. அதில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலையான முருகன், சாந்தன், ராபர்ட் பயஸ் உள்ளிட்டவர்களை இலங்கைக்கு திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் மீன்பிடிக்க சென்ற 17 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். அவர்களை உடனடியாக விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். கல்வி நிறுவனங்களில் சேர, ஓட்டுநர் உரிமை பெற, வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க, ஆதார் பெற, திருமணத்தை பதிவு செய்ய, அரசு வேலைக்கு நியமனம் பெற என அனைத்துக்கும் ஒரே சான்ற ஆவணமாக பிறப்பு சான்றை பயன்படுத்துவது அக்டோபர் முதல் நாளில் இருந்து நடைமுறைக்கு வருகிறது. இதற்கான அரசாணையை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. கடன்தாரர்கள் தங்கள் கடன் தொகையை முழுமையாக திருப்பி செலுத்திய 30 நாட்களுக்குள் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் அசல் சொத்துக்களின் ஆவணங்களை உரிய நபரிடம் ஒப்படைக்க ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது. வருகிற டிசம்பர் 1 முதல் இந்த உத்தரவு நடைமுறைக்கு வருகிறது. சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகளாக இருந்த ஏ நக்கீரன், என் மாலா, எஸ் சவுந்தர், சுந்தர மோகன், கே குமரேஷ் பாபு ஆகிய 5 பேர் நிரந்தர நீதிபதிகளாக பதவியேற்றுள்ளனர். அவர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த விழாவில் தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கபூர்வாலா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மாதந்தோறும் மகளிருக்கு 1000 ரூபாய் வழங்கும் உரிமை தொகை திட்டத்திற்கு பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ள ஏடிஎம் கார்டின் மாதிரி படத்தை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்கிறார். கேரளாவில் நிபா வைரஸ் பரவலை தொடர்ந்து கோவை கேரளா எல்லையில் உள்ள 6 சோதனை சாவடிகளிலும், கேரளாவில் இருந்து வரும் பொதுமக்கள் வாகன ஓட்டிகளிடம் தீவிர காய்ச்சல் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பொள்ளாச்சியை அடுத்து மீனாட்சிபுரம் சோதனை சாவடியில் நடைபெறும் பரிசோதனை பணிகளை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார். அமைச்சர் பொன்முடி மீதான சொத்து குவிப்பு வழக்கை தானே விசாரிக்கப் போவதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அறிவித்துள்ளார். இந்த வழக்கின் விசாரணை வருகிற அக்டோபர் 9 தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீதான டெண்டர் முறைகேடு வழக்கில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. இந்நிலையில் இன்று தில்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். வேங்கை வயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் அசுத்தம் செய்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்திய நீதிபதி சத்யநாராயணன் ஆணையத்தின் இடைக்கால அறிக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. சிபிசிஐடி காவல்துறையின் விசாரணை நிலை குறித்த அறிக்கையையும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வழக்கின் விசாரணையை நவம்பர் 7 நீதிபதிகள் ஒத்திவைத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே கல்குவாரியில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 2 பேர் பலியாகியுள்ளனர். பாறைகளை உடைக்க வைக்கப்பட்ட வெடி எதிர்பாராத விதமாக வெடித்ததில் நாராயணன், மேத்யூ ஆகிய இருவரும் உயிரிழந்துள்ளனர். மேலும் இருவர் படுகாயமடைந்துள்ளனர்.
தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 113 பேருக்கு டெங்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், கடந்த மாதத்தில் 535 பேருக்கு டெங்கு பாதிப்பு கண்டறியப்பட்டதாகவும் சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. டெங்கு பாதித்த பகுதிகளை தொடர்ந்து கண்காணித்து தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாநில சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கிய மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாக மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சின்னாளப்பட்டியில் என் மண் என் மக்கள் எனும் பெயரில் நடைப்பயணம் மேற்கொண்ட அண்ணாமலை மேடையில் பேசினார். அப்போது தமிழ்நாட்டு மக்களின் குறைகளை கேட்டு அவற்றை சரி செய்ய பிரதமர் நரேந்திர மோடி முயன்று வருவதாக தெரிவித்தார். சர்வதேச சிறு தானியங்கள் ஆண்டை முன்னிட்டு சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வாழ்க்கை முறை குறித்த மத்திய அரசின் மக்கள் திட்டங்கள் ஒருங்கிணைந்த விழிப்புணர்வு முகாம் ராமநாதபுரம் முகமது சகத் ஹமீத் மகளிர் கல்லூரியில் நடைபெற்றது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை மற்றும் மக்கள் தொடர்பகம் சார்பில் நடைபெற்ற இம்முகாமிற்கு மாநிலங்களவை உறுப்பினர் தர்மர் தலைமை வகித்து உரையாற்றினார். இம்முகாமில் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே சித்தம்பூரணி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி அருள் ஆனந்த் டிராக்டர் மூலம் தனது வயலை உழுது கொண்டிருந்த போது மண்ணில் புதைந்த நிலையில் சாமி சிலை ஒன்று கிடைத்தது. தகவல் அறிந்து வருவாய்த்துறையினர் விரைந்து சென்று சிலையை கைப்பற்றி திருவாடானை தாலுகா அலுவலகத்திற்கு கொண்டு சென்றனர். இது ஐம்பொன் சிலையாக இருக்கக்கூடும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விநாயகர் சதுர்த்தி விடுமுறையை முன்னிட்டு சொந்த ஊருக்கு செல்லும் பயணிகளின் வசதிக்காக நாளை இரவு 8 முதல் 10 வரை மெட்ரோ ரயில் சேவை 9 இடைவேளிக்கு பதிலாக 6 இடைவேளியில் இயக்கப்படும் என மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் இன்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்தை சந்தித்தார். அப்போது கர்நாடகாவில் 161 தாலுகாக்களில் வறட்சி நிலவுவதாகவும், ஆகவே தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவை நிர்பந்திக்க கூடாது எனவும் கோரிக்கை மனு அளித்துள்ளார். விசாகப்பட்டினத்தில் இருந்து மும்பைக்கு 6 பயணிகளுடன் சென்ற விஎஸ்ஆர் வெஞ்சர்ஸ் லியர்ஜெட் என்ற சிறிய ரக விமானம் மும்பை விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது ஓடுபாதையில் இருந்து விலகி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 3 பேர் காயமடைந்ததாகவும், உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை என சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலைய செய்தி தொடர்பகம் அறிவித்துள்ளது. அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி செயல்படும் மதுபான கூடங்கள் குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கங்கபூர்வாலா மற்றும் நீதிபதி ஆதி கேசவலு ஆகியோர் அடங்கிய அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மும்பை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் சிங்கப்பூரில் இருந்து வந்த இந்திய குடும்பத்தினரிடம் சோதனை மேற்கொண்டதில் உள்ளாடைகளில் மறைத்து கடத்தப்பட்ட 2 எடையுள்ள தங்கத்தூளை பறிமுதல் செய்தனர். அதைத் தொடர்ந்து அந்த பயணிகளை கைது செய்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஆனந்த்நாக் பகுதியில் இராணுவத்தினரும் காவல்துறையினரும் இணைந்து நடத்திய பயங்கரவாதிகளுக்கு எதிரான என்கவுண்டரின் போது வீரமரணம் அடைந்த காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஹுமாயூன் பட்டுக்கு இன்று காவல்துறையினர் அஞ்சலி செலுத்தினர். பீகாரின் முசாபர்பூரில் பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் சென்ற படகு பாக்மதி ஆற்றில் மூழ்கியது. தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் மாநில பேரிடர் மீட்பு படையினரும் விரைந்து சென்று 20 பேரை பத்திரமாக மீட்டனர். மேலும் மாயமான 10 பேரை தீவிரமாக தேடி வருகிறார்கள். பல்வேறு மாநிலங்களில் திருட்டு, கொள்ளை, வழிப்பறி ஆகியவற்றில் ஈடுபட்டு வந்த கொள்ளையர்கள் 4 தெலுங்கானாவின் வாரங்கல் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து 2.5 ரூபாய் மதிப்புள்ள தங்கம், வெள்ளி, வைர நகைகளையும் கைத்துப்பாக்கியையும் பறிமுதல் செய்துள்ளனர். குற்றவாளிகள் வாரங்கல், அடிலாபாத், பெங்களூர் மற்றும் ஆந்திர மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் திருட்டு குற்றங்களில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்துள்ளதாக வாரங்கல் மாநகர காவல் ஆணையர் ரங்கநாத் தெரிவித்துள்ளார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.